நம்ம சேல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீரங்கம் வீரேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர் தான் சீனிவாசன் இவரது மகள் தான் திருச்செல்வி என்கிற அபி திருமணமாகி வரதட்சணை கொடுமையால் விவாகரத்தான இவருக்கு ஐந்து வயதில் ஒரு மகனும் உள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செல்வி தன் மகன் தாயாருடன் கும்பகோணம் சாலையில் உள்ள ஸ்ரீராம் நகரில் வசித்து வந்துள்ளார் திருச்செல்வி அம்மா கம்ப்யூட்டர் டைப்பிங் கடை வைத்துள்ளார் பக்கத்து வீட்டில் உள்ள பால் டேனியல் என்பவர் வாடகை பத்திரம் அடிக்க வேண்டும் என்று அறிமுகமானவர் பின்பு அடிக்கடி இவருடைய கடைக்கு பத்திரம் அடிக்க வந்துள்ளார் அப்படி அடிக்கடி கடைக்கு வந்தவர் தனக்கு ஏற்கனவே திருமணமான மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த தன் மனைவியை வீட்டில் இருந்ததாகவும் அவரை விவாகரத்து செய்து விட்டதாகவும் அவரை திருநெல்வேலியில் கொண்டு போய் விட்டதாகவும் சொல்லி அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்நிலையில் தான் திருச்செல்வியை பார்த்தவுடன் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றும் என்று சொல்லவும் திருச்செல்வியின் அம்மா விவாகரத்தான ஆணையை காட்டுங்கள் என்று கேட்கவும் அதை பிறகு காட்டுகிறேன் என்று சொல்லி சமாளித்தும் உள்ளார் இவர்களும் பக்கத்து வீட்டில் இருப்பவர்தானே என்று அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்நிலையில் இந்நிலையில்தான் திருமணத்துக்கு திருச்செல்வியும் தாயும் சரி என்று சொன்னவுடன் பால் டேனியல் வீட்டில் அழைத்து பேசலாம் என்று சொல்லவும் அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு என்னோட அப்பா திருச்சி பாலக்கரையில் இரண்டாவது மனைவியுடன் வாழ்ந்து வருகிறார் அவர் ஒரு இதய நோயாளி ஏற்கனவே எனக்கு முதல் திருமணம் விவகாரத்தானதே அவருக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளது அதனால் இரண்டாவது திருமணம் என்றால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் அதனால் திருமணத்துக்கு யாரையுமே அழைக்க வேண்டாம் என்றும் தவிர்த்திருக்கிறார் திருச்செல்வியும் அம்மாவும் எல்லாம் இயல்பாக நடப்பதை நண்பர்கள் மூலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் பத்தொன்போதில் திருமணம் செய்தும் கொண்டனர் திருமணத்துக்கு கல்யாண ரசிதும் கோயிலில் தரவில்லை திருமணமான மறுநாளிலிருந்தே பால் டேனியல் அசியமாக பேசி பிரச்சனை செய்ய ஆரம்பித்துள்ளார் டேபிள் சேர் எல்லாமே தூக்கி போட்டு உடைத்து எனக்கு நீங்கள் நகை எதுவுமே போடாமல் திருமணம் செய்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று பிரச்சனை பண்ணவும் அம்மாவும் பொண்ணும் பால் டேனியலின் இந்த அரக்கத்தனமான ஆட்டத்திற்கு பயந்து விட்டனர் ஐஎஃபி கம்பெனியில் மேலாளராக பணிபுரியும் பால் டேனியல் அதை ஏஜென்சி தொழில் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லி திருச்செல்வி பெயரிலேயே நடத்தலாம் என்று சொன்னதை நம்பி திருச்செல்வி அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் திருச்செல்வி பெயரிலேயே காட்டூர் மலையப்பா நகரில் ஷோரூமை தொடங்கியுள்ளார் தொழில் பற்றி கணக்கு வழக்கு எதுவுமே திருச்செல்வி தெரியாமலும் பார்த்துக்கொண்டார் கொண்டார் தொழிலில் அபிவிருத்தி என கூறி முத்ரா லோன் ஐந்து லட்சம் அப்படி இப்படி என்று கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்திற்கு மேல் திருச்செல்வியிடமிருந்து வாங்கியுள்ளார் இதற்கிடையேதான் திருச்செல்வி கர்ப்பம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீதேவி ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று வற்புறுத்தி கருவையும் கலைக்கச் சொல்லி டார்ச்சர் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் கருவையும் கலைக்க வைத்துள்ளார் மேலும் ஒருநாள் பால் டேனியல் குளித்து கொண்டிருந்த அவருடைய செல்போன் மணி அடிக்க அதை எடுத்த மனைவியான திருச்செல்வி பேசிய போதுதான் பால் டேனியலின் முதல் மனைவியான நாராயணி என்கிற ஜெனிஃபரும் பேசியிருக்கிறார் இரண்டு பேருமே பேசும்போதுதான் முதல் மனைவியும் விவகாரத்து செய்யவில்லை என்பதும் பணத்திற்காக விவாகரத்து கல்யாணம் என நடித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது விவாகரத்து செய்யாமலேயே ஏன் என்னை ஏமாற்றினர் என்று திருச்செல்வி கேட்டபோது உன் வேலையை பார் நான் உன் மனைவி நான் என் மனைவியுடன் பேசுகிறேன் நீ என்னுடைய இமேஜை டச் பண்ணிவிட்டாய் என்று விவாகரத்து பத்திரம் இரண்டை தயார் செய்து இனி உன்னோடு நான் வாழ முடியாது என்று கையெழுத்து போட சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்கியும் சொல்லுவார் இதற்கிடையே திருச்செல்வி பேரில் வாங்கிய கடன் அந்த பதினெட்டு லட்சத்தில் அதையெல்லாம் யார் அடைப்பது என்பது குறித்து மீண்டும் இவர்களுக்குள் பிரச்சனை பெரிதாக மாறியுள்ளது இதனால் திருச்செல்வி பேரில் உள்ள இந்த நிறுவனத்தை இனி நடத்த முடியாது என்று திருச்செல்வியின் மீதே வங்கி விவரங்கள் அடங்கிய போனை முகத்தில் எரிந்துவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார் உடனே அந்த போனை எடுத்து ஆய்வு செய்த போதுதான் திருச்செல்வியை ஏமாற்றி பணத்தை பலருக்கு செக் கொடுத்திருப்பதும் தெரிய வந்தது தெரியவந்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்து வங்கிக்கு அழைத்து அனைத்து செக்கிற்கும் பணத்தை நிறுத்த முடியும் சொல்லிட்டு அந்த வங்கி கணக்கிற்கான ஏடிஎம் எல்லாவற்றையும் வேறு எண்களை மாற்றியிருக்கிறார் இதை தெரிந்து கொண்ட பால் டேனியல் வீட்டிற்கு வந்து குழந்தையையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டவுடன் பயந்து போன திருச்செல்வி தன்னை திருமணம் செய்து கட்டாய கருகலைப்பு செய்து தொழில் செய்வதாக கூறி பண மோசடி செய்த பால் தேனியன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்திலும் புகார் செய்தார் புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர் திருச்சி மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் குறித்து நம்மிடம் பேசிய திருச்செல்வி என்னுடைய முதல் திருமண வாழ்க்கைதான் வரதட்சணை கொடுமையினால் ஒரு குழந்தை என் வா ஒரு குழந்தையும் என் வாழ்க்கையும் அர்த்தமற்று போய் நானும் என் குழந்தையும் நிம்மதியாக இருந்த நிலையில் இந்த பால் டேனியல் ரொம்ப நல்லவன் போல வேஷம் போட்டு என் என்னுடைய ஆசை காட்டி கல்யாணம் பண்ணி கருவை உண்டாக்கி கருவை கலைத்து என்னுடைய பணத்தையும் மோசடி செய்து ஏமாற்றி இப்ப இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டான் தனியே இருக்கும் பெண்களுக்கு திருச்செல்வி வாழ்க்கை ஒரு வகையான எச்சரிக்கை பாடும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி